அனைவருக்கும் வணக்கம். விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுமைக்கும் கடந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களை எடுத்தவர்களுக்கு விஜய் ஒரு பாராட்டு சான்றிதழையும் பண முடிப்பையும், குறிப்பாக வந்து மாநில அளவில் அதிக மதிப்பெண் எடுத்த 600க்கு 600 மதிப்பெண்கள் எடுத்த நந்தினி அவர்களுக்கு வந்து ஒரு வைர நெக்லஸும் கொடுத்துருக்காரு. கொடுத்தது மட்டுமில்லாமல் அரசியலுக்கு விஜய் வருவார் என்று நம்பப்பட்ட சூழ்நிலையில் அரசியல் குறித்து விஜய் பேசியிருப்பது ஒட்டுமொத்த சமூக வலைதளம் தாண்டி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு பாடல் வெளியீட்டு விழாவிலையும் ஆடியோ லஞ்சிலும் விஜய் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவார். அப்புறம் வந்து அரசியல் கருத்தில் இருக்கும். அவருடைய சமீபத்தினுடைய படங்கள், கிட்டத்தட்ட துப்பாக்கி பிரகாண எல்லா படங்களுமே ஒரு சமூக கருத்து இருந்துச்சு. அப்போ விஜய் நிச்சயமாக அரசியலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டது. அதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டம், அனிதாவுடைய மரணத்துக்கு வீட்டுக்கு போனது, ஸ்டெர்லைட்டில் அந்த துப்பாக்கி சுட்டில் மரணித்து போன அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னது, அப்படி குறைந்த ஒரு அரசியல் சார்பான இடங்களே விஜய் வந்தது, அரசியல் குறித்து பேசியது, திரைப்படங்கள் அரசியல் பற்றி குறிப்பாக சர்க்காரில் அவர் பேசிய வசனங்கள் காட்சிகள் எல்லாமே பேசுபடு பொருளாக மாறியது. மெர்சலில் வசனம் வைக்கப்பட்ட ஜிஎஸ்டி குறித்த வசனங்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பியது. இந்த சூழ்நிலையில் தான் விஜயுடைய மக்கள் இயக்கம் இன்றைக்கு விஜயுடைய பிறந்தநாளை முன்னிட்டு, பிறந்தநாள் வர இருக்கிறது, பிறந்தநாளை முன்னிட்டு மாநில எல்லா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் அந்தந்த மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண், அதிக மதிப்பெண் எடுத்தவங்க வந்து பரிசு கொடுத்துருக்காங்க. இதில் விஜய் பேசிய பேச்சு என்னது? மிக குறிப்பாக எல்லாரும் போல் அவரும் அட்வைஸ் பண்ணார். அட்வைஸ் பண்ணாலும் யாருக்கும் பிடிக்காது, இருந்தாலும் பண்ணுறேன், வேணா எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாணியில் சொன்னார். குறிப்பாக இந்த +2க்கு பிறகு கல்லூரி வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கிடைக்கும், இந்த சுதந்திரத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு, அதாவது உங்களுடைய சுய ஒழுக்கத்துக்கு உட்பட்டு நீங்கள் வந்து அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்பா அம்மா விட்டுட்டு முதல் முறையாக வந்து மாவட்டம் தாண்டி பல்வேறு ஊர்களுக்கு போகிற இருக்கீங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். நான் வந்து சினிமா தான் என்னுடைய பெரிய கனவு, சினிமாவுக்கு வரலாம் நான் மருத்துவராக இருப்பேன், பொறியாளராக இருப்பேன், தாண்டி சினிமா தான் என்னுடைய கனவு, ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வச்சார். ஆனால் அப்படின்னு ஒரு இக்கு வச்சதுக்கான காரணம் என்ன? அதாவது சினிமாவில் தான் நான் இருக்கிறேன், சினிமாவில் தான் நான் இருப்பேன்னு சொல்லலை, சினிமாவில் இது வரைக்கும் இருக்கிறேன், ஆனால் இனிமேல் நான் சினிமாவில் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு விஜய் இந்த கூட்டத்தில், இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் பேச தொடங்கினார். அதில் அவர் பேச தொடங்கும் போது அந்த புள்ளி வச்சது, இக்க வச்சது, ஆனால் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் சினிமாவில் இருந்தேன், இனிமேல் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத ஒரு காரணமாக பல்வேறு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் ரெடி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நான் ரெடி அப்படிங்கிறது வந்து லியோ படத்துடைய ஆடியோ லாஞ்சுக்கா, லியோடைய பாட்டுக்கா, இல்லை நான் ரெடின்னு சொல்லுது அரசியல் கணத்துக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரியா அப்படிங்கிற சொல்லி பல்வேறு தரம் பேசுகிறாங்க. ஆனால் வெளிப்படையாக உடச்சி பேசினா அரசியலுக்கு நான் வருவேன் என்பதை மறைமுகமாக இந்த கூட்டத்தின் மூலமாக விஜய் பேசியிருக்கார். அதில் ஒரு பேசிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த அமைப்பு, இந்த சிஸ்டம், ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறை குறித்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது ஏதோ இன்றைக்கோ நேத்தோ இல்லை, அது வந்து என்றைக்கு தேர்தல் முறை தொடங்கப்பட்டதோ அன்றையிலிருந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசியது ஒரு தொகுதிக்கு 15 கோடி ரூபா ஒரு கொடுக்குறாங்கன்னா அவன் எத்தனை கோடியை சம்பாதிப்பாங்க, அதனால நீங்களாவது உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு 15, 16, 17 வயசு சார்ந்தவங்க, குறிப்பாக 14, 16 வயசு. இன்னும் 2-3 ஆண்டுகளில் இவங்க ஒரு வாக்காளராக வரப்போங்க, அதை விஜய் குறிப்பிடுறாரு. நீங்க தான் அடுத்த வாக்காளர்கள், நல்ல நல்ல தலைவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்க போறீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறதுனால நல்ல தலைவர்கள் யாருமே வரலன்னு சொல்லி இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெற்ற எல்லா முதலமைச்சர்களும் நல்ல தலைவர்கள் இல்லை, அதாவது சமீபத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் நல்ல தலைவர்கள் கிடையாது. குறிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் திமுக ஜெயிச்சது, ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் எடப்பாடி ஜெயிச்சாரு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதிக்கே 400 கோடி செலவு பண்ணாங்க. திருமங்கலம் ஃபார்முலா, விக்கிரவாண்டி ஃபார்முலா, நாங்குநேரி ஃபார்முலான்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முறையை உருவாக்கி வச்ச, நட்டுக்குள்ளே மூக்குத்தி கொடுத்து, ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து, அப்புறம் சட்டி பொட்டி எல்லாம் கொடுத்து, ஏன் சொல்லப்போனால் ஸ்கூட்டி கொடுத்தாங்க, பைக் கொடுத்தாங்க, சில இடங்களில் காரே வந்து மொத்தமாக ஒரு ஏரியாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற, ஓட்டுக்கு இலவசங்களை கொடுக்குற, ஓட்டுக்கு வந்து பொருட்களை கொடுக்குற இந்த முறையை சாடி பேசியிருக்காரு விஜய். ஓட்டுக்கு பணம் கொடுக்குது தமிழ்நாட்டு அரசியலில், திமுக கொடுக்குது, அதிமுக கொடுக்குது, காங்கிரஸ் கொடுக்குது, கடந்த உள்ளாட்சி தேர்தலில், நகராட்சி தேர்தலில் பாஜக கொடுத்துக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தேர்தலை சந்தித்த, ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம 30 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசுகிற இந்த அரசியலை, இந்த கோட்பாட்டை ஒவ்வொரு மேடையிலும் பேசிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமானுடைய பேச்சை தினமும் கேட்பார்னு நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து கேட்டனாலதான் அண்ணன் சீமான் பேசினதை அவர் ஸ்டைல சொல்றாரு. அண்ணன் சீமான் பேசின அரசியல்ல தான் மேடையிலையும் இது மேடையிலையும் பேசியிருக்காரு, திரையிலையும் பேசினாரு. சர்க்காரில் தொடங்கி மெர்சல்ல ஆரம்பிச்சு பல்வேறு கருத்துக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசினது. இதை வந்து அட்லி அவர்களே சொல்லியிருந்தாங்க, இது வந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தலைவர்கள் பேசின கருத்து தான், நான் மேடையை தான் வந்து திரையில பயன்படுத்தின அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் பேரை சொல்லாமல் அட்லி சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமானுடைய அரசியலுக்கு இன்னும் கூறு சேர்க்கிற வகையில், இன்னும் வந்து வலு சேர்க்கிற வகையில தான் இந்த கருத்தை பேசியிருக்காரு. அதான் ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காத அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் சீமான் தான். விஜய் நேரடியாக அரசியலுக்கு வரல, அப்போ அரசியலுக்கு வராத விஜய் அண்ணன் சீமானுடைய அரசியலுக்கு வந்து ஒரு வலு சேர்க்கிற மாதிரியான கருத்து தான் பேசியிருக்காரு. என்னுடைய எனக்குடைய ஓட்டு, எனக்கு ஓட்டு போடுவேன், என்னுடைய வாக்காளர் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காம ஓட்டு போட்டு ஒரு தலைமுறை உருவாகும் போது நான் வெற்றி பெறணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் பல்வேறு மேடையில் பேசினாங்க. அந்த அரசியலை தான் விஜய் அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காரு. அதாவது அடுத்த தலைமுறை வாக்காளர், அப்பா அம்மா சொல்லி ஓட்டு போட்டால் அது திமுக அதிமுக, பிள்ளைங்க சொல்லி ஓட்டு போட்டால் அது நாம் தமிழர்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. பிள்ளைங்களை போய் அப்பா அம்மாட்ட சொல்லி ஓட்டு போட சொல்றாரு. இதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசினதுதான். அப்போ ஏற்கனவே அண்ணன் சீமான் பேசினது தான் விஜய் ஒரு 20 நிமிடமாக சுருக்கி, இப்போ ஒரு யூடியூப்ல பேசுவாங்களே, இப்போ ஒரு மணி நேரம் மேடையில் பேசுனதை நான் வந்து சுருக்கி 10 நிமிஷம் பேசுவேன். அதே போல் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் பல்வேறு மேடைகளில் பேசின கருத்துக்களை உள்ளடக்கி மேடையில் பேசுகிறார். உண்மையிலே அது பேசியதற்கு விஜய் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், அதே போல் ஒரு மனமார்ந்த நன்றியும். ஏன்னா இன்னைக்கு பணம் படைத்த மிகப்பெரிய நடிகர்கள் தங்கள் வீட்டில் வந்து காக்காவை எச்சுக்கிட்டு விரட்டுறது கிடையாது. சில பேர் நாங்கள் வந்து என் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்து தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறையல்லவான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்தல் இங்கே தான் ஓடி விட மாட்டேன்னு பாட்டு பாடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு எதுவும் செய்ய மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய மாட்டாங்க, குறைந்தபட்சம் ரசிகர்களுக்கு கூட நல்ல சோறு போட மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அழைத்து பிரியாணி போட்டார் 2 முறை, அதே போல் கரிச்சோறு போட்டார். இந்த முறை கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை அவருடைய பெற்றோர்களை அழைத்து, அந்த இந்த செலவு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடின்னு சொல்கிறாங்க, மண்டபத்துடைய வாடகை 40 லட்சமா, அந்த பெண்ணுக்கு தங்க வைரத்தில் நெக்லஸ் கொடுத்துருக்காரு, நல்ல உணவுகளை 1500 பேருக்கும் நல்ல உணவுகளை, தரமான உணவுகளை வந்து விஜய் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டு சான்றிதழோடு பண முடிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த மனதிற்கு நல்ல மனசு, இதெல்லாம் யாராலையும் யாருக்கும் அந்த நோக்கம் வராது. அப்படி அவர் அரசியலுக்காக செஞ்சுருக்கலாம். இந்த வாக்காளர்கள், இந்த இளைஞர்கள் நாளைக்கு வாக்காளராக மாறி நம்ம கட்சி ஆரம்பித்தா நமக்கு ஓட்டு போடுவாங்க. 1500 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்கள், அப்போ உங்கள் குடும்பத்தார் 5 பேர்னு வச்சா கூட கிட்டத்தட்ட அது ஒரு 10,000 பேருக்கு மேலே வருது. அப்போ அந்த 10,000 பேர் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான மாணவ மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்களை போன்ற மாணவர்களுக்கு, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு விஜய் இப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, அப்போ நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே விஜயுடைய ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கம். அப்போ அவங்கெல்லாம் இது ஓட்டாக மாறும்னு அவர் செஞ்சுருக்கலாம், இது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு இது ஒரு அச்சாரமாக இருக்கலாம்னு நினச்சவர் செய்யலாம். ஆனால் அதை செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். யாரும் அரசியலுக்கு வரலாம், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் அரசியலுக்கு வரல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, அவர் வரட்டும். அதே போல் வந்து எதை அவர் முன்னெடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறது, எந்த அரசியலையும் முன்னெடுத்து வைக்க போகிறாரு, திராவிட அரசியலா, இந்திய தேசிய அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் இருந்தது. அதில் விஜய் வந்து ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னென்னா மாணவர்கள் நிறைய படிக்கணும், குறிப்பாக நம்முடைய அரசியலை தெரிந்து படிக்கணும், நல்ல தலைவர்களை பற்றி படிக்கணும்னு சொல்லி ஒரு 3 தலைவரை பற்றி சொன்னார். குறிப்பாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி கிட்டத்தட்ட 56,000 புத்தகங்களை படித்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, கீழே இருந்து வந்து மேலே ஏறி திருவிளக்கில் படித்த ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக மாறினார். அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் ஒரு பாடம். அப்போ அவரை படிக்க சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து கல்வி கண்டிருந்த கர்மவீரர் காமராஜரை படிக்க சொல்லியிருக்காரு. காமராஜர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஏழை பங்காளன வாழ்ந்து, ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறந்து போனவர், அதுவும் 2 முறை முதலமைச்சராக இருந்து ஏழையாக இறந்து போனது தான் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தொடங்கினாலும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு காமராஜர் ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காரு. குறிப்பாக கல்வி கண்டிருந்து படிக்க வச்சவர், 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி நம்மளை படிக்க வச்சுவாங்க. அண்ணன் சீமான் கூட சொல்லுவாங்க, காமராஜர்களை படிக்க வச்சார், கருணாநிதியின் ஜெயலலிதாவங்களை குடிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காமராஜரை பற்றி படியுங்கள், அவரை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டதில் காமராஜர் அம்பேத்கரை தாண்டி பெரியாரை படிக்கின்றிருக்காரு.
பெரியாரை எல்லாரும் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் பெரியாரை பற்றி விஜய் அவர்கள் முழுமையாக படிக்கணும். விஜய், நான் விஜயோடைய ஒரு தம்பியாக ஒரு சகோதரனாக நான் விஜய் அவர்கள் சொல்வது, முதல்ல பெரியாரை நீங்கள் நல்லா படிங்க. பெரியார் திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மனம்னு சொல்லி திருக்குறளை விமர்சனம் செய்கிறார். அதில் தேர்னா ஒரு 50 குரல் தேரும். 1330 குரலில் 50 குரல் தான் தேரும்னு சொல்லி திருக்குறளை மிக கேவலமாக விமர்சிக்கிறார் பெரியார். அந்த திருவள்ளுவரை தான் விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு குறியீடாக வைத்திருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் திருக்குறளை திருவள்ளுவரை குறியீடாக வச்சுக்குது, பெரியார் திருக்குறளை விமர்சிக்கிறார். அப்போ அந்த பெரியாரை வந்து மாணவர்களுக்கு படிக்க வைக்க வேண்டும், படிக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. முழுமையாக பெரியாரை படித்தால் பெரியார் ஒரு முரண்பாடுகளின் மூட்டை. பல்வேறு முரண்பாடுகள் பெரியார்கிட்ட உண்டு. பெரியார் வந்து போராடலையா சொல்ல முடியாது, போராடுறாரு. அவர் கொள்கைவாதி இல்லையா, கொள்கைவாதி தான். அவர் வந்து நல்லது செய்யலையா, செஞ்சிருக்காரு. ஆனால் அதை விட அவர் மீதான விமர்சனங்கள், 1000 விமர்சனம், அது தனி காணொலியை பேசலாம். அப்போ பெரியார் மீதான அந்த பார்வையை விஜய் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் பெரியாரை மறு ஆய்வுக்கு, மீளாய்வுக்கு உட்படுத்தி மீண்டும் ஒரு முறை நல்ல புத்தகங்களில் பெரியாரை படிக்கணும். அப்புறம் அவர் சொன்ன வசனம், அசுரன் படத்தில் தனுஷ் அவர்கள் பேசியது, வெற்றிமாறன் எழுதிய அந்த வசனம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. நம்மளோட காசு இருந்தால் பிடிக்குவானுங்க, நிலம் இருந்தால் பறிச்சுக்குவானுங்க, அதனால் படிப்பு ஒன்று தான் நம்மளை வந்து காப்பாற்றும், படி அப்படின்னு சொன்ன வசனம் வந்து அதுதான் என்னுடைய தாக்கத்தை உருவாக்கியது. அதனால தான் ஏதாவது இந்த படிப்புக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன் என்று சொல்லி விஜய் அவர்கள் முன்வந்திருக்காங்க. இன்னொரு நடிகர், தனக்கு இணையான இன்னொரு நடிகருடைய வசனத்தை அந்த படத்திலிருந்து மேற்கோள் காட்டி பேசியதற்கு உண்மையிலே விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதன் மூலம் உண்மையிலே தாக்கம் ஏற்பட்டு விஜய் அவர்கள் உதவி செய்திருந்தால் அது உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஆனால் வருங்காலத்தில் இது ஓட்டாக மாறிடும் விஜய் அவர்கள் செஞ்சிருந்தா அது அனுதாபத்துக்குரியதுன்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சாளர் ஒருத்தர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு. இதை எல்லாத்தையும் தாண்டி விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது இல்லையா, நிச்சயம் உண்டு. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினா விமர்சிக்குமோ மனமா, நிச்சயம் விமர்சிப்போம். அதை எல்லாவற்றையும் தாண்டி விஜய் அவர்கள் எடுத்து வைத்த இந்த பயணம் மிகச்சிறந்த பயணம். விஜய் அவர்கள் எடுத்து வைத்த இந்த நோக்கம் நல்ல நோக்கம், மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதன் மூலமாக நல்ல அரசியலை வந்து உருவாக்க வேண்டும், நல்ல அரசியல் உருவாகிவிட்டாலே நல்ல கல்வி கிடைக்கும் என்கிற அந்த கோட்பாட்டை எடுத்து வைத்ததற்கும், மாணவர்களுக்கு மனமும் வந்து உதவியதற்கும், கல்வி கண் திறக்க தன்னால் என்ற ஒரு பணியை செய்ததற்கும் விஜய் அவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.